ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பெனிஃபிட் ஆஃப் டீ ட்ரீ ஆயில் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீ ட்ரீயோட பெனிஃபிட் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய ஹேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே முக்கியமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த டீ ட்ரீ ஆயிலில் நிறையா இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளும் உனக்காக மாறாது காலத்தை நீ மாற்று கரையேறி முன்னேறு நிமிடத்தில் துணிந்து செல் தொடங்குதில் உன் யுகம் நிறைந்ததை நடத்திடு நினைப்புதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு பார்க்கலாம். ஸோ ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோயிங்கான ஒரு ஸ்கின். ஸோ நம்ம ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு க்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்மளுடைய டீ ட்ரீ ஆயில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே இருக்கக்கூடிய ஆக்னி ப்ராப்ளம். ஸோ இந்த ஆக்னி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டீ ட்ரீ ஆயில் ரொம்பவே சூப்பராக வந்து க்யூர் பண்ணும். ஸோ அடுத்த தேர்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆக்னி இருக்கும், அது போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆக்னியோட ஸ்கேர் அப்படி இருக்கும், இல்லைனா வந்து டார்க் ஸ்பாட் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டீ ட்ரீ ஆயில் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக க்யூர் பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ ட்ரீ ஆயில் ரொம்பவே வந்து நம்ம ஸ்கின்னை சேஃபாக வச்சுக்கும், எந்த இன்ஃபெக்ஷன்லேருந்தோ நம்மளை வந்து ரொம்பவே வந்து பாதுகாத்துக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்கின்ல நிறையா போர்ஸ் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மலாக ஆவி பிடிப்போம்ல, தலை வலிச்சா தான் ஆவி பிடிக்கணும்னு இல்லை. ஸோ நார்மலாக கூட நம்ம ஆவி பிடிக்கலாம், நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆவி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ ட்ரீ ஆயிலுடைய ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்துட்டு அந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணி நம்ம அதை வந்துட்டு ஃபேஸுக்கு ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னோட போர்ஸுகள்லாம் அந்த ஸ்டீம் போய் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் 5 பெனிஃபிட் ஃபார் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ இந்த ஸ்கின்னோடைய பெனிஃபிட் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம ஹேரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹேரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஹேர் ஃபாலை வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு ஹேர் ஃபாலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நம்மளுடைய ஹேர் க்ரோத் அந்த ரூட்டை வந்து ரொம்பவே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும், ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் நம்மளுடைய ஹேர் வந்துட்டு சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலையில் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேண்ட்ரஃபை கண்டிப்பாக இது வந்துட்டு ரிமூவ் பண்ணும். ஸோ அடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலிகுல்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ அடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா இது நம்மளுடைய ஃபிஃப்த் பாயிண்ட்டு, நம்மளுடைய ஹேருக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கிளென்சிங்காக இருக்கும் நம்ம இந்த டீ ட்ரீ ஆயில். இதை வந்துட்டு நம்ம நார்மலாக தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பில் ஒரு 2-3 டாப்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஹேரில் எந்த பெனிஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கான டாப் 5 பெனிஃபிட்ஸ் ஃபார் டீ ட்ரீ ஆயில். ஸோ இந்த டீ ட்ரீ ஆயிலை ஃபஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பிம்பிளுக்கு வரும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பிம்பிள் தான் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பிம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 3-4 ட்ராப்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் உங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க, சாரி கையில் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுவிட்டு அதை அப்படியே டச் பண்ணி உங்களுடைய பிம்பிள்லாம் எங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே டிப் பண்ணுங்கள். உங்கள் பிம்பிளை வந்துட்டு அந்த எசென்ஷியல் ஆயிலில் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அங்கே வெறும் அந்த பிம்பிளில் மட்டும் அப்படியே டிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் டாக் ஸ்பாட்டுக்கும் ஆக்னி ஸ்கேருக்கும் அங்கே பிம்பிள்ஸில் அந்த ஆக்னி ஸ்கேர்ஸில் அந்த டாக் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அப்படியே டிப் பண்ணிக்கலாம். ஸோ டிப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் தூங்கிடுங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை மார்னிங்கில் பண்ண முடியாது, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டைமிங் கிடைக்காது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகணும், ஸோ கிளம்பணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேண்ட்ரஃப். ஸோ டேண்ட்ரஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஷாம்பூஸ் இருக்குல்ல, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பூஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் அந்த எசென்ஷியல் ஆயில் ட்ரீ ட்ரீ ஆயிலை வந்து நீங்கள் அதில் போட்டு அதை உங்கள் தலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு க்யூர் ஆயிரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்கின். ஸோ க்ளோ ஸ்கின்னுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3-4 ட்ராப்ஸ் உங்கள் கையில் நம்மளுடைய உள்ளங்கையில் போட்டு அதை நம்ம அப்படியே நல்லா ரப் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு நைட் தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிளென்சரோ இல்லை ஃபேஸ் வாஷோ வச்சு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் க்ளோ ஸ்கின்னுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ரூட்ஸுக்கு வந்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு ஒரு சீரம் மாதிரி தலைக்கு வந்துட்டு ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எல்லாருக்குமே தெரியும்ல, ஸோ அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த
டீ ட்ரீ ஆயிலையும் கொஞ்சோண்டு ஆல்மண்ட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய தலையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சீப்பை யூஸ் பண்ணி இப்படி தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணப்பனா அது நல்லா வந்துட்டு ரூட்ஸில் போயிட்டு நம்மளுடைய ஹேர் ரூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல போயிட்டு நல்லா வந்துட்டு அது போய் ரீச் ஆகும். ஸோ தட் நம்மளுடைய இந்த ஹேர் ஃபாலிகுல்ஸை நல்லாவே ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும், ப்ளஸ் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டீ ட்ரீ ஆயிலை, கண்டிப்பாக அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள், ஸோ தட் எனக்கும் தெரியும் எவ்வளோ பேர் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ டாடா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.